Namaskaram of Kalakshetra style as the last moment. நீரிய வாராகி குழந்தைகளே, மயிலையில் வாராகியின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியின் முடிவுக்கு முன்னால் நம்முடைய வாராகியினுடைய புகழை பாடுகின்ற இந்த மயிலையில் வாராகி மூன்றாம் ஆண்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் நாம் அழைத்தவுடனே இங்கே வந்து நம்ம எல்லாம் கௌரவிக்கின்ற டாக்டர் ருக்மணி ரமணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எப்பொழுதுமே வாக்கியக்காரர்கள் சொல்லுகின்ற சொல் அப்படியே பலிக்கும் என்று சொல்வார்கள். அந்த பரம்பரையிலே தமிழில் ஒரு தியாகராஜர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் பாடல்களை நமக்கு தந்த மரியாதைக்குரிய பாபநாசம் சிவன் அவர்களுடைய மகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இன்றளவும் மார்கழிதோறும் நம்முடைய மயிலை மாட வீதியிலே காலையிலே பஜனை செய்து கொண்டும் இந்த இசைக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகின்ற டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், இசைத்துறைக்கு இன்னும் பல பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அனுஷா சிவானியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த குழந்தை சற்றேறக்குறைய 5 ஆண்டுகளாக நம்முடைய வாராகி வழிபாட்டு சங்கத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் அவர் அந்த குழந்தையினுடைய பங்களிப்பு என்றும் உண்டு என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய ஆண்டு விழா ஆகட்டும் அல்லது நவராத்திரி கலை விழா ஆகட்டும், அனுஷா உன்னுடைய பரதநாட்டியம் வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த குழந்தையும் சரி அவருடைய பெற்றோர்களும் சரி மறுக்காமல் வந்து நடத்துகின்ற அந்த குழந்தை இன்னும் நீடுழி காலம் வாழ வேண்டும், இந்த கலைத்துறையிலே அந்த குழந்தை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். இந்த குழந்தையை பாராட்டி நம்முடைய மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி லதா மணிகண்டன் அவர்கள் ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குழந்தையினுடைய கலைப்பணியை மேலும் மேலும் மெருகூட்டுகின்ற அவருடைய இந்த குழந்தையுடைய குரு அந்த தம்பதியினும் மேலும் மேலும் கலைத்திரையிலே மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்திக்கின்றோம். ஆமா நீ கொடுங்க. உண்மையிலேயே இவரிடம் குட்டுப்படுவது மோதிரவரில் குட்டுப்படுவது போன்று. எனவே இந்த குழந்தையை பாராட்டி டாக்டர் ருக்மணி ரமணி அவர்களை பேசும்படி அன்போடு அழைக்கின்றேன். உட்கார்ந்து கிடக்க. வாராகி வழிபாட்டு சங்கத்தின் திருவிழாவில் 2வது நாளாகிய இன்று மிக அழகாக நடனமாடிய அனுஷா ஜெயஸ் சிவானி அவர்களுக்கு எல்லோருடைய மகத்தான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள பலமாக கரகோஷம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் சில பேர் வந்து அப்படி நின்னாலே போறோம், அந்த குழந்தை வந்து நின்று அந்த சிரிச்சு நின்றுக்கிறச்சே அம்பாளே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த புன்னகையும் அவள் போட்டுருக்கிற புன்னகையும் சேர்ந்து அப்படியே தேவியினுடைய அருட்கடாட்சியம் அவள் பக்கம் திரும்புறதுன்னு நன்னா தெரியுது. அவ்வளவு ஒரு சாந்தமான ஒரு கவர்ச்சியான அதே சமயம் பக்திபூர்வமான ஒரு பாவங்களை உடைய அந்த கண்களும்
அந்த முகபாவங்களும் ரொம்ப அழகு. இன்னைக்கு எடுத்துட்ட பாட்டுகளையும் பார்த்தாக்க, ஏன்னா வாராகி அம்மனுடைய விழாங்கிறதுனால மேக்சிமம் தேவியினுடைய பாடல்களாக எடுத்துண்டா. எடுத்தோடனே மாமவத்து சரஸ்வதி மேலே இந்த அடவுகள் நிறைய வரணுங்கிறதுக்கு ஒரு பஞ்சரத்னம் ஜெகதானந்த காரக்கா. அடுத்ததாக வர்ணத்திலேயும் முத்தேவியனுடைய வர்ணம் எடுத்துட்டுருக்கா. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கே மூணு பேரையும் விமரிசித்து அந்த ரஞ்சனி ராகத்தில் அவள் பாடுறச்சு அந்த பாட்டை ரசிக்கிறதா, அந்த குழந்தை ஆடுறத ரசிக்கிறதான்னு தெரியல. எந்த விதமான ரொம்ப அமைதியாக, அதே சமயம் என்னென்ன செதிகள் எங்கே தேவையோ, எங்கே பாவம் தேவையோ, அவ்வளவு அழகாக அந்த குழந்தை. அதான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிறாங்கிறதுனால தான் அந்த அனுபவம் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு. கடைசியில் மல்லாரி கஞ்சதலாயதாட்சி, அது மாதிரி நாங்கள் கச்சேரியில் பாடக்கூடிய பாட்டுகளாக எடுத்துண்டு அதுக்கு நல்ல ஒரு உருவம் கொடுத்து. நாட்டியம்ங்கிறது வந்து ஒரு கூட்டு முயற்சி, இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தால்தான் நாட்டியத்தை செய்ய முடியும். இயல் என்பது சாகித்யங்களை குறிக்கிறது, இசை உங்களுக்கே தெரியும், நாடகம்தான் நாட்டியமாக முகபாவமாக அங்க லட்சணமாக அப்படி வெளிப்படுகிறது. மூன்றும் இணைந்து ஒரு மணி நேரத்தில் இன்னைக்கு வராதவள்ளாம் ரொம்ப பாக்கியமே இல்லை அவளுக்கு, அதுதான் நான் சொல்லணும். ரொம்ப அழகாக ஒரு தேவியை நினைவுலையே அப்படியே கண்ணிலேயே பார்க்குற மாதிரியான ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்த அந்த குழந்தை வாராகி அம்மன். நிறைய அருளை பொழிந்து அந்த குழந்தை நிறைய மேடைகள் ஓ படிக்கிறா, இப்போ தான் செவன்த்தாமா, ஏழாவது தான் படிக்கிறா, இன்னும் நிறைய இருக்குது அவளுக்கு போகக்கூடிய தூரம். அந்த ஸ்கூல் ஃபைனல் வரத்துக்குள்ளே அவள் பெரிய பெரிய ஸ்டேஜெல்லாம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவா நகரெங்கும். அது மாதிரியான அருளை தேவி வழங்க வேண்டும் என்று நம்முடைய இந்த வாராகி வாராகி அம்மையினுடைய வழிபாட்டு சங்கத்தின் அனைத்து அங்கத்தினர்களுமாக நாம் சேர்ந்து பிரார்த்திச்சா நிச்சயமாக அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்படி நீடொழி வாழ வேண்டும். பாடியவர்களும் நல்ல பாவமாக சிடி தான் வச்சு ஆடுறாங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த பாட்டுக்கும் அந்த தாளத்துக்கும். அதில் என்ன, சாதாரணமாக லைவில் ஆடிடலாம், சிடியில் ஆடுற போது அந்த கால் அந்த ஜதிகள் வந்து அந்த ஜதிகளோடு சேர்ந்து வரணும், ரொம்ப பர்ஃபெக்ஷன். என்னோட பெஸ்ட் விஷஸ் டு ஹேர். நிச்சயமாக இந்த மயிலாப்பூரில் ஆடினாக்க, அதுவும் 5 வருஷமாக ஆடின்னுருக்காளாம், அது ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்ம குருஜியும் கூப்பிடுவார். அது மாதிரியான ஒரு பாக்கியத்தை அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த பேரண்ட்ஸ்க்கும் கற்றுக் கொடுத்த டீச்சருக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி அந்த குழந்தை இவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இன்னும் மேன்மேலும் அவளுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல கலைகள் நாட்டமும் நிறைய வாய்ப்புகளும் அருளேந்த பகவான் அருள் பண்ண வேண்டும் என்று வாராகி அம்மன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you. நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி லதாமணி என்ற அவர்கள் நினைவு பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிஷம், ஒன்று இருக்க, அவ்வளோதானா. இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாக்டர் சுரேஷ், அவருடைய மனைவியார் வந்திருக்காங்க, வாங்க. அவர்களுக்கு நம்முடைய வழிபாட்டு சங்கத்தின் நினைவு பரிசினை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எல்லாருமே மகளிர், அதனால் உங்களையே கொடுக்க சொன்ன. அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த குரு அவர்கள் வர முடியாதனால அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காரு, அவரை மேடைக்கு அழைக்கிறோம், வாங்க.
வாங்கி. நன்றி. நாளைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரத்தினுடைய பக்தியின் இசை நாளை மாலை 6:30 தொடரும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். ஓம் சக்தி. Most of thanks. I'd like to first thank four important people who have been instrumental behind my performance. First, the two important people are my gurus, VP Dhanjan Master and Shanta Dhanjanaka. And I'm also lucky to thank Guruji Varahi Mahindan Avarhel and also our chief guest Rukmini Ramamini Ma'am. Last but not least, I thank the audience for the encouragement throughout the program. Thank you.